வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையும் பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையும் பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தர தந்தானே, மண்மள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தர தந்தானே, மண்மள பொங்கிட துணை வந்தானே. வணக்கம் வேளாண் பெருமக்களே, இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை. தொடரும் வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி வேளாண் ஆராய்ச்சி நிலையத்தின் ஆராய்ச்சிகளும் வெளியீடுகளும் குறித்து ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி வேளாண் ஆராய்ச்சி நிலைய பயிர் இனப்பெருக்கம் மற்றும் மரபியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் முத்துராமு அவர்கள் தரும் விளக்கம். இனி வருவது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. அங்கக வேளாண்மையில் புதினா சாகுபடி வெற்றி செய்தியினை தருகிறார் தேனி மாவட்டம் கொல்லபுரம் வேளாண்மையாளர் எம் மாரிமுத்து. வேளாண் ஆலோசனை நேரத்தில் இந்தியன் வங்கி வழங்கும் உழவர் வேளாண் கடன் அட்டை திட்டம் விளக்குகிறார் இவ்வங்கியின் துணை பொது மேலாளர் இ செல்வசேகரன். தொடர்ந்து வேளாண் சந்தையில் கரூர் மாவட்டம் பள்ளப்பட்டி உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். வேளாண் வானிலையில் காவிரி டெல்டா மண்டல மாவட்டங்களுக்கான வேளாண் வானிலை அறிவிப்பு மற்றும் 1/10/2015 முதல் 9/12/2015 வரை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநிலங்களில் உள்ள மாவட்டங்களின் வடகிழக்கு பருவமழை பொழிவின் விவரம். உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. மண்வளம் காக்கப்பட வேளாண்மையாளர்கள் சுழற்சி முறையில் வேளாண் விளைபொருட்களை சாகுபடி மேற்கொண்டால் மண்வளம் சிறப்பாக இருக்கும் என்பது ஆய்வு முடிவுகள். கனிம உரங்கள், உயிர்ச்சத்து உரங்கள் சரிபாதியாக இட வேண்டும் என்பதும் ஆய்வு முடிவாகும். இருப்பினும் இன்றைக்கு வேளாண்மையாளர்கள் அங்கக வேளாண்மைக்கு திரும்பி பார்க்கின்றனர். இதன் அடிப்படையில் அங்கக வேளாணில் புதினா சாகுபடி மேற்கொள்ளும் தேனி மாவட்டம் கொல்லபுரம் வேளாண்மையாளர் எம் மாரிமுத்து அவர்களை சந்தித்த போது, என் பேர் காவியபாலா, நான் வேளாண் தொழில்நுட்ப கல்லூரி குள்ளப்புறம் படிக்கிறேன். இப்போ வந்து தேனி மாவட்டம் சீலையாம்பட்டியில் இருக்கிற புதினா சாகுபடி செய்கிற மாரிமுத்து அவர்களை வந்து சந்திக்க வந்திருக்கோம். அவரோட அனுபவங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். உள்ளே வரும்போதே அவ்வளோ செழுமையாக அவ்வளோ நறுமணத்தோடு இருக்குது. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்க, எப்படி நிலத்தை வந்து தேர்வு செய்கிறீங்க? இந்த நிலத்துடைய சேர்வை வந்து நாங்கள் அறுவடை பண்ணும்போது நல்லா உழுதுறோம். உழுது ஆட்டுக்கடை வைக்கிறோம். ஆட்டுக்கடை வச்சு 2-3 மாதம் தரிசு போட்டுறோம். தரிசு போட்டு அப்புறமேலு அதை பழையபடியும் உடபட பண்ணி நாற்றை எடுத்து ஊண்டி அதுக்கு புண்ணாக்கு போட்டு உரங்கள் வந்து நம்ம இயற்கையிலேயே உரத்தை போட்டு நாங்கள் பண்ணி இதோடைய அறுவடைக்கு வந்து 2 மாதத்தில் நாங்கள் அறுவடை பண்ணிடுவோம். புதினாவை எதுக்காக நீங்கள் தேர்வு செஞ்சுருக்கீங்க? இது இங்கே இந்த புதினா வந்து எங்களுக்கு வந்து இது ஒரு செலவு கணக்கு மாதிரி எங்களுக்கு அப்பப்போ 2 மாதத்துக்கு எங்களுக்கு கூலி ஆள் கொடுக்கறதுக்கு மற்ற விவசாயத்துகளுக்கு வந்து இது கூலிக்கு கொடுக்கறதுக்கு எங்களுக்கு சரியாகும். வேறு ஏதாவது செடி இதில் பண்ணியிருக்கீங்களா? வேறு வாழை இருக்குது, தென்னை இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ மண்ணை வந்து நீங்கள் பயன்படுத்ததுக்கப்புறம் அடுத்து இந்த நாற்றாங்கல்லாம் எப்படி, அது எப்படி பண்ணுறீங்க, எங்கேருந்து வாங்குறீங்க? எங்கள் நாங்களே இதை உற்பத்தி பண்ணிடுவோம். இந்த இடத்த விட்டு அடுத்த இடத்துல இதில் நாற்றை எடுத்து வேறு இடம் நட்டுட்டு அடுத்து அதை 2 மாதம் வளர்த்து அதை அறுவடை பண்ணிட்டு
வேற பக்கம் அதை வித்துடுறான், உடனே அதை பண்ண முடியாது. அடுத்து ரெண்டாவது அறுப்பில் தான் வந்து அந்த நாற்றை எடுத்து பழையபடி நம்ம ஊண்டணும். ஊண்டிட்டு தான் அப்புறமேல் நம்ம வியாபாரியோ இல்லை மார்க்கெட்டுக்கோ நம்ம அதை விற்பனை பண்ணணும். நாற்று நடும்போது எவ்வளோ இடைவெளிகளில் வந்து இடைவெளி வந்து நாங்கள் இப்படி ஒரு நாலு வர கிடைக்கும், அரை அடிக்கு ஒரு நடுக போடுவோம். தண்ணி பாய்ச்சறது வந்து எத்தனை நாளைக்கு ஒரு தடவை? தண்ணி பாய்ச்சறது வந்து நட்டுட்டு ஒரு மூணு நாளைக்கு தொயந்தபடியாக நாங்கள் தண்ணி பாய்ச்சி ஆகணும். இதை தழுக்கம் தொட்டிக்கும் அடுத்து ஒரு நாள் விட்டு நாங்கள் தண்ணி பாய்ச்சி ஆகணும். இதில் இருந்து வர மகசூல் எல்லாமே உங்களுக்கு திருப்தியாக இருக்குதா? நாங்கள் ஒரு 60 சென்ட் இது போட்டிருக்கோம். 60 சென்ட் வந்து எங்களுக்கு 60 சென்டில் ஒரு 30,000 எங்களுக்கு வருமானம் கிடைக்குது. இதை வந்து எங்கே போய் விற்கிறீங்க? விற்பனை பண்ணுற இடம்லாம்? விற்பனை பண்ணுற இடம் வந்து நாங்கள் உள்ளூர் வியாபாரிக்கும் கொடுத்துருவோம். அந்த வியாபாரிக்கு வந்து கொடுக்குற அளவு கொடுத்துட்டு நாங்கள் மீதே மார்க்கெட்டு கொண்டு போயிடுவோம். அங்கே வந்து இங்கே தேனியில் இருக்கிற மார்க்கெட்டுக்கு சின்னம்னூர் மார்க்கெட்டு போவோம். ஐயா, நட்டு வந்து எவ்வளோ நாளுக்குள்ளே நீங்கள் மகசூல் எடுக்க முடியும்? நட்டுட்டு நாங்கள் மகசூல் வந்து ஒரு குறைச்சி வச்சது ஒரு 50 நாளையில் வந்துடும்ப்பா. 50 நாளையில் வந்து அது வந்தோன்னா அது அறுத்து அறுவடையாக அங்கிட்டு ஒரு 10 நாள் ஆகும். 10 நாளையில் அறுவடை பண்ணிட்டமாக்க அடுத்து அறுத்தோன்னா ரெண்டாவது தளவுக்கு வந்துடும். அடுத்த அறுவடை எப்போ? அடுத்த அறுவடை அதே மாதிரி ஒரு 50 நாள் ஆயிரும். அப்போது நீங்கள் பயிர் வந்து வளர்க்கும் போது நீங்கள் வந்து நிறையா பூச்சிகளோட தாக்குதல் இருக்கும், அதுக்காக இயற்கையான முறையில் வந்து நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க? இயற்கையிலேயே வந்து இந்த மஞ்சக்காவல் வேப்பம் இதை ஊற வச்சு அதுக்கெல்லாம் ஊற்றுவோம். மாட்டு சாணியை கரைச்சி ஊற்றுவோம். நாட்டு மாட்டு சாணி எல்லாமே டம்மில் ஊற போட்டு நாங்கள் தண்ணி வழியாக கரைச்சி ஊற்றி விட்டுறதெல்லாம் எங்களுக்கு நல்ல மகசூல் கிடைக்கும். அது எவ்வளோ நாள் நீங்கள் ஊற வைப்பீங்க? அதோட செய்முறை விளக்கம். அதோடைய ஒரு 4 நாளைக்கு நாங்கள் ஊற வச்சுருவோம். 4 நாளைக்கு ஊற வச்சு அதை வந்து தெளிச்சிருவீங்க? தெளிச்சிருவோம். இது ஆலோசனை வந்து யார் யாரிடம்? ஆலோசனை வந்து காமாட்சிபுரத்தில் வந்து கெவிக்கல் ஆஃபீஸிலேருந்து எங்களுக்கு ஆலோசனை பண்ணுவாங்க. சென்ட்ரல் கெவிக்கலேருந்து அவங்க வந்து வேறு ஏதாவது ஆலோசனைகள் கொடுத்துருக்காங்களா? தொழில்நுட்ப ரீதியாக தொழில்நுட்பனையெல்லாம் நல்லா சொல்லியிருக்காங்க எங்களுக்கு. என்னதான் கொடுங்க இப்படி தான் இதை வழிமுறை செஞ்சுக்கிறேன்னு என்றாலும் எங்களுக்கு சொல்லியிருக்காங்க. எல்லாமே இயற்கை முறையில் எங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்கிறது மாதிரி நாங்கள் பண்ணிக்கிட்டு வர்றோம். இயற்கை முறையில் விவசாயம் செய்கிற மாரிமுத்து அவர்கள் மண் வளத்தையும் சுற்றுச்சூழலையும் பாதுகாக்கிற முறையில் வந்து விவசாயம் செஞ்சிட்ருக்காங்க. அவர் மென்மேலும் விவசாயத்தில் வளர எங்களோட வாழ்த்துக்கள். மேலும் நீங்களும் இயற்கை விவசாயத்தில் ரொம்ப ஈடுபாட்டுடனும் ஆர்வமுடனும் இருந்தீங்கன்னா வேளாண் அறிவியல் மையத்திற்கு சென்று அவங்களோட ஆலோசனை பெற்று நீங்களும் உங்களோட வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்ள கேட்டுக்கொள்கிறேன். மேலும் விவரம் பெற எம் மாரிமுத்து அவர்களை 0962912128 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்க. இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் உழவர் வேளாண் கடன் அட்டை திட்டம் பற்றி வேளாண்மையாளர்களுக்கு விவரிக்கின்றார் இந்தியன் வங்கியின் வேளாண் பிரிவின் துணை பொது மேலாளர் இ செல்வசேகரன் அவர்கள். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் இந்தியன் வங்கியின் மூலமாக கடன் கொடுக்கக்கூடிய அதாவது உழவர் வேளாண் கடன் அட்டை திட்டத்தை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். இந்த திட்டத்தினுடைய முக்கிய அம்சம் என்னன்னா ஒரு விவசாயிக்கு 5 வருடத்திற்கு தேவையான கடன் தொகையை நாங்கள் தருகின்றோம். இதில் குறிப்பாக சொல்லப்போனால் அவர்கள் எவ்வளவு நிலம் வைத்திருக்கின்றார்களோ அவர்களுக்கு என்ன பயிர் சாகுபடி செய்ய தேவைப்படுகின்றதோ இதை பொறுத்து இந்த கடனானது மாறுபடும். ஒரு விவசாயி நெற்பயிர் சாகுபடி செய்கின்றார் என்றால் 5 ஏக்கர் நெற்பயிர் சாகுபடி செய்கின்றார் என்று வைத்துக்கொள்வோம். அந்த 5 ஏக்கருக்குண்டான நெற்பயிர் சாகுபடி செலவு எவ்வளவு வருகின்றது என்று முதலில் கணக்கிட்டு அதற்குண்டான பயிர் காப்பீட்டு தொகையையும் சேர்த்து மேலும் அவர்களுடைய குடும்ப செலவிற்காக ஒரு 6 மாதத்திற்கு என்ன செலவு தேவைப்படுமோ அல்லது 1 வருடத்திற்கு என்ன தேவைப்படுமோ என்ற தொகையையும் சேர்த்து மேலும் அந்த பண்ணை கருவிகள் மற்றும் பண்ணை கருவிகளுடைய பராமரிப்பு செலவிற்காக எவ்வளவு பணம் தேவைப்படும் என்பதை முன்கூட்டி அவர்களிடம் தெரிந்து அவர்களுக்கு மொத்தமாக ஒரு கடன் தொகையை நிர்ணயிக்கின்றோம். இந்த கடன் தொகையானது ஒவ்வொரு வருடமும் 10% அதிகரித்து
ஐந்து வருடத்திற்காக எவ்வளவு தொகை தேவைப்படுமோ அந்த தொகையை அவர்களுக்கு அதிகபட்சமாக நிர்ணயம் செய்கின்றோம். இதிலே அனைத்து விவசாய பெருமக்களும், குறு விவசாயிகள், சிறு விவசாயிகள், பெரிய விவசாயிகள் எல்லோருமே இதில் பெறலாம். இதில் என்னன்னா அவங்களுக்கு தரக்கூடிய வட்டி விகிதம் வந்து ரொம்ப ரொம்ப குறைவான வட்டி விகிதத்தில் இந்தியன் வங்கி கடன் கொடுத்துட்ருக்கு. அதாவது அவங்க வாங்கக்கூடிய கடனில் அதிகபட்சமாக 3 லட்சம் வரைக்கும் 7% நாங்கள் கடன் கொடுக்குறோம். அதாவது அவங்க வாங்கின கடன் குறித்த தவணையில் திருப்பி செலுத்திட்டாங்கன்னா அந்த 7% வட்டியில் கொடுக்குற கடனில் மேலும் 4% கடனாக நாங்கள் அதை மாற்றி அமைக்கிறோம். 3% அரசாங்கத்திடமிருந்து மானியமாக கிடைக்கின்றது. இதை நல்ல விதமாக பயன்படுத்தி இந்த குறித்த தவணையில் திருப்பி செலுத்தினா இந்த 3% வட்டியானது அவர்களுக்கு வந்து சேரும். இதை கூட்டி கழித்து பார்த்தோம்னா ஒரு விவசாயிக்கு நம்ம வங்கியின் மூலமாக கிடைக்கக்கூடிய கடனுடைய வட்டி விகிதம் வெறும் 4% மட்டுமே. அதாவது 25 பைசாவில் நம்ம இந்தியன் வங்கியானது கடன் கொடுத்துட்ருக்கு. இதில் முதல்ல நம்ம சொன்னால் யாரெல்லாம் வாங்கலாம் அப்படின்ட்டு சிறு விவசாயிகள், குறு விவசாயிகள் மற்றும் இதர விவசாயிகள் எல்லாருமே கடன் வாங்கலாம். இந்த கடன் அட்டை திட்டமானது 5 வருடத்திற்கு செல்லுபடியாகும். இதில் என்னென்னா விவசாயிங்க வந்து ஏதாவது ஒரு விபத்துலேயோ அல்லது வேறு ஏதாவது காரணத்தினாலேயோ அவர்கள் இறக்க நேரிட்டால் அவர்களுக்கு வங்கியின் மூலமாகவே ஒரு காப்பீட்டு தொகையும் கிடைக்க வழிவகை செய்துள்ளோம். அதாவது 50,000 வரையில் அவர்களுக்கு அந்த காப்பீட்டு தொகை வழங்குவதற்கு ஏற்பாடு செய்துள்ளோம். இந்த திட்டத்தில் நம்ம எப்படியெல்லாம் கடன் வாங்கலாம் அப்படின்றத பார்த்தோம். இதில் கடன் வாங்கிறதுக்கு என்னென்ன தேவைகள் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல வந்து ஒரு விவசாயி வங்கி அணுகினார்னா அவர்களுக்கு அவர்கள் சிட்டா அடங்கல், அதாவது அவர்களுக்கு எவ்வளவு நிலம் இருக்கின்றது என்ற ஒரு விவரத்தையும், அதாவது இந்த கந்தாயம் கட்டிய ரசீதையும் வங்கியினிடத்தில் ஒப்படைக்க வேண்டும். அதற்கேற்ப வங்கி மேலாளர் அல்லது ஊரக வளர்ச்சி அலுவலர் அவர்களுடைய நிலத்தை பார்வையிட்டு அவர்கள் சாகுபடி செய்வதற்கு ஏற்ற நீர் வசதி உள்ளதா, அவர்களுக்கு அனுபவம் உள்ளதா என்பதையெல்லாம் பார்த்து அவர்கள் வங்கியிலே இந்த கடன் தர ஏற்பாடு செய்வார்கள். மற்ற வங்கிகளில் இவர்கள் கடன் வாங்கியிருக்கக்கூடாது. கடன் வாங்கியிருந்தாலும் அந்த கடன் வந்து நிலுவை, அதாவது தவணை தவறிய கடனாக இருக்கக்கூடாது. இதில் நம்ம 3 லட்சம் வரைக்கும் எந்த விதமான ஒரு ப்ராசஸிங் சார்ஜ் அப்படின்ற ஒரு சார்ஜ் நாங்கள் விதிக்கிறதில்ல. 1 லட்சம் வரைக்கும் எந்த வித செக்யூரிட்டியும் நாங்கள் கேட்கறதில்ல. இதில் விளிம்பு தொகையானது எந்த வித விளிம்பு தொகையும் நாங்கள் இதில் வாங்கிறதில்ல. இந்த திட்டத்தின் மூலமாக அனைத்து விவசாயிகளும் கடன் பெற்று இந்த குறித்த காலத்திலே திருப்பி செலுத்துமாறு கேட்டு உங்கள் வாழ்வாதாரம் பெருக்க உங்களை வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மேலும் விவரம் பெற இ.செல்வசேகரன் அவர்களை 044-28-13-45-42 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்க. விளம்பர இடைவெளிக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். வேம்பு கலந்த யூரியா சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. எஃப்சிஐஎல்லின் கோரக்பூர், சித்ரி, தல்ச்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், அச்எப்சிஎல்லின் பரௌனி மற்றும் பிவிஎஃப்சிஎல்லின் நாமருல் போர்ட் ஆகியன பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10-15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. இனி வருவது வேளாண் சந்தை. Yeah.
வேளாண் சந்தையில் கரூர் மாவட்டம் பள்ளப்பட்டி உழவர் சந்தையில் காய்கறி வகைகளின் இன்றைய விலை நிலவரம். கத்தரிக்காய் ஒரு கிலோ 65 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் ஒரு கிலோ 30 ரூபாய்க்கும், அவரைக்காய் ஒரு கிலோ 60 ரூபாய்க்கும், புடலங்காய் ஒரு கிலோ 30 ரூபாய்க்கும், பாகற்காய் ஒரு கிலோ 36 ரூபாய்க்கும், பீர்க்கங்காய் ஒரு கிலோ 36 ரூபாய்க்கும் விற்கப்பட்டது. முருங்கைக்காய் ஒரு கிலோ 60 ரூபாய்க்கும், கொத்தவரங்காய் ஒரு கிலோ 20 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் ஒரு கிலோ 30 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் ஒரு கிலோ 36 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் ஒரு கிலோ 50 ரூபாய்க்கும், தக்காளி ஒரு கிலோ 26 ரூபாய்க்கும், இஞ்சி ஒரு கிலோ 55 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. கிழங்கு வகைகளில் கருணைக்கிழங்கு ஒரு கிலோ 54 ரூபாய்க்கும், சேனைக்கிழங்கு ஒரு கிலோ 32 ரூபாய்க்கும், உருளைக்கிழங்கு ஒரு கிலோ 34 ரூபாய்க்கும் விற்கப்பட்டது. மலைப்பிரதேச காய்கறிகளில் பீன்ஸ் ஒரு கிலோ 75 ரூபாய்க்கும், கேரட் ஒரு கிலோ 56 ரூபாய்க்கும், கீரை வகைகளில் கீரைகள் கட்டு ஒன்று 10 ரூபாய்க்கும், கருவேப்பிலை கட்டு ஒன்று 10 ரூபாய்க்கும், கொத்தமல்லி கட்டு ஒன்று 20 ரூபாய்க்கும், புதினா கட்டு ஒன்று 15 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். மல்லிகை ஒரு கிலோ 400 ரூபாய்க்கும், முல்லை ஒரு கிலோ 400 ரூபாய்க்கும், கனகாம்பரம் ஒரு கிலோ 800 ரூபாய்க்கும், செண்டுமல்லி ஒரு கிலோ 10 ரூபாய்க்கும், பட்டன் ரோஸ் ஒரு கிலோ 200 ரூபாய்க்கும், துளசி ஒரு கிலோ 50 ரூபாய்க்கும், சம்பங்கி ஒரு கிலோ 60 ரூபாய்க்கும், அரளி ஒரு கிலோ 300 ரூபாய்க்கும், சாமந்தி ஒரு கிலோ 90 ரூபாய்க்கும், காக்கடா ஒரு கிலோ 250 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டை ஒரு கிலோ 80 ரூபாய்க்கும், விருச்சிப்பூ ஒரு கிலோ 250 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. காவிரி டெல்டா மண்டல மாவட்டங்களான திருச்சி, பெரம்பலூர், கரூர், தஞ்சை, திருவாரூர், நாகப்பட்டினம், கடலூர், அரியலூர் ஆகிய மாவட்டங்களில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 31.4 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்சமாக 27.2 டிகிரி செல்சியஸ் ஆகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 79.1% ஆகவும், காற்றின் வேகம் மணிக்கு 7 கிலோமீட்டராகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 35.8% ஆகவும், மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 28.1 டிகிரி செல்சியஸ் ஆகவும், மழை அளவு 0 மில்லிமீட்டர் ஆகவும், சூரிய கதிர்வீச்சு 404.8 கலோரி பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆகவும், வளிமண்டல அழுத்தம் 109.7 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும், இலையின் ஈரப்பதம் மணிக்கு 0% ஆகவும் இருந்தது. 1/10/2015 முதல் 9/12/2015 வரை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநிலங்களிலுள்ள மாவட்டங்களின் வடகிழக்கு பருவமழை பொழிவின் விவரம். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சாதாரண அளவு 577.5 மில்லிமீட்டர் ஆகவும், பெய்த அளவு 1808.6 மில்லிமீட்டர் ஆகவும், திருவள்ளூரில் சாதாரண அளவு 532.3 மில்லிமீட்டர் ஆகவும், பெய்த அளவு 1468.5 மில்லிமீட்டர் ஆகவும், வேலூர் மாவட்டத்தில் சாதாரண அளவு 319.4 மில்லிமீட்டர் ஆகவும், பெய்த அளவு 745.3 மில்லிமீட்டர் ஆகவும், சென்னையில் சாதாரண அளவு 708.6 மில்லிமீட்டர் ஆகவும், பெய்த அளவு 1612.1 மில்லிமீட்டர் ஆகவும், திருநெல்வேலி மாவட்டத்தில் சாதாரண அளவு 403.1 மில்லிமீட்டர் ஆகவும், பெய்த அளவு 907 மில்லிமீட்டர் ஆகவும், புதுச்சேரியில் சாதாரண அளவு 727.8 மில்லிமீட்டர் ஆகவும், பெய்த அளவு 1552.1 மில்லிமீட்டர் ஆகவும், விழுப்புரம் மாவட்டத்தில் சாதாரண அளவு 436.8 மில்லிமீட்டர் ஆகவும், பெய்த அளவு 920.2 மில்லிமீட்டர் ஆகவும், கடலூர் மாவட்டத்தில் சாதாரண அளவு 603.2 மில்லிமீட்டர் ஆகவும், பெய்த அளவு 1215.6 மில்லிமீட்டர் ஆகவும், புதுச்சேரி மாநிலத்தில் சாதாரண அளவு 772.8 மில்லிமீட்டர் ஆகவும், பெய்த அளவு 1460.2 மில்லிமீட்டர் ஆகவும், நாகப்பட்டினம் மாவட்டத்தில் சாதாரண அளவு 786.5 மில்லிமீட்டர் ஆகவும், பெய்த அளவு 1339 மில்லிமீட்டர் ஆகவும் மழை பொழிவு பதிவாகியுள்ளது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. மழை அல்லது இடியுடன் கூடிய மழை தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும், மற்ற மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிக்கின்றது. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. பலமான காற்று வடகிழக்கு திசையிலிருந்து மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் வீசக்கூடும். இத்துடன் இன்றைய வேளாண் செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. நன்றி, வணக்கம். பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம் விவசாயிகளின் நன்மையை நோக்கிய முன்னேற்றம். பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம். ஒவ்வொரு வயலுக்கும் நீர், ஒவ்வொரு துளியிலும் அதிக விளைச்சல்.
சரியான நீர்ப்பாசன முறைகள் மற்றும் நீர் பாதுகாப்பின் புதிய தொழில்நுட்பங்களுடன் பூமியின் நீரளவு அதிகரிக்கும். வட்டார அளவில் நீர்ப்பாசன திட்டங்கள் நடக்கும். நீர் பாசனமற்ற இடங்களிலும் நீர் பாய்ச்சுவதால் உற்பத்தி அதிகரிக்கும். இந்திய அரசின் மாபெரும் திட்டம் பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் உள்ள வேளாண்மை ஆராய்ச்சி நிலையம் மழைநீர் பயிர்களுக்கான ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வருகின்றது. மழைநீர் குறைவான காலத்திலும் மழைநீரே இல்லாத காலத்திலும் தாங்கி வளரக்கூடிய பயிர் ரகங்களை வெளியிட்டு வருகின்றது. இவ்வாராய்ச்சி நிலையம் மேற்கொள்ளும் ஆராய்ச்சி மற்றும் முடிவுகளை விவரிக்கின்றார் முனைவர் எஸ் முத்துராமு அவர்கள். பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய விவசாய பெருமக்களுக்கு பரமக்குடி வேளாண்மை ஆராய்ச்சி நிலையத்தின் சார்பாக எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வேளாண்மை ஆராய்ச்சி நிலையத்தின் கீழ் வெளியிடப்பட்டுள்ள ரகங்களை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். இங்கு நெல்லில் 4 ரகங்களும் மிளகாயில் 1 ரகமும் வெளியிடப்பட்டுள்ளது. முதலில் நெல் ரகங்களை பற்றி பார்ப்போம். முதலாவதாக PMK 1 என்று சொல்லக்கூடிய பரமக்குடி 1 என்ற நெல். இந்த நெல்லானது கோயம்புத்தூர் 25 ஆடுதுறை 31 ரகங்களின் கலப்பிலிருந்து உருவாக்கப்பட்ட ரகமாகும். இது வறட்சியை தாங்கி வளரக்கூடியது, சாயாத தன்மை கொண்டது. ராமநாதபுரம் மற்றும் சிவகங்கை மாவட்டங்களுக்கு நேரடி நெல் விதைப்புக்கு ஏற்ற ரகமாகும். இந்த ரகமானது ஹெக்டருக்கு 2700 கிலோ மகசூலை தரவல்லது. அடுத்ததாக PMK 2 என்று சொல்லக்கூடிய பரமக்குடி 2. இந்த நெல் ரகமானது பிலிப்பைன்ஸ் ரகத்தையும் அம்பை 4 என்ற ரகத்தையும் கலப்பு செய்து உருவாக்கப்பட்ட ரகமாகும். இதனுடைய வயது என்று பார்த்தோமானால் 115-120 நாட்கள். இது சாயாத தன்மை கொண்டது, வறட்சியை தாங்கி வளரக்கூடியது, நமது ராமநாதபுரம் மற்றும் சிவகங்கை மாவட்டங்களுக்கு நேரடி நெல் விதைப்புக்கு ஏற்ற ரகமாகும். இது ஹெக்டருக்கு 3200 கிலோ மகசூல் தரவல்லது. அடுத்ததாக PMK 3 என்று சொல்லக்கூடிய பரமக்குடி 3. இந்த நெல் ரகமானது பிலிப்பைன்ஸ் ரகத்தையும் கோ 43 ரகத்தையும் கலப்பு செய்து உருவாக்கப்பட்ட ரகமாகும். இதனுடைய சிறப்புத்தன்மை என்று பார்த்தோமானால் இது தண்ணீர் நின்றாலும் அதை தாங்கி வளரக்கூடிய தன்மை கொண்டது, வறட்சியை தாங்கி வளரும், சாயாத தன்மை கொண்டது, நேரடி நெல் விதைப்புக்கு ஏற்ற ரகமாகும். மானாவாரியில் அருமையாக வளரக்கூடிய பயிர் இது. இது ஹெக்டருக்கு 3500 கிலோ மகசூல் தரவல்லது. அடுத்ததாக அண்ணா 4 என்று சொல்லக்கூடிய PMK 4 ரகம். இந்த ரகமானது பந்தன் 10 மற்றும் IET 99-11 ரகங்களின் கலப்பிலிருந்து உருவாக்கப்பட்ட ரகமாகும். இது வயது என்று பார்த்தோமானால் 100-105 நாட்கள். சாயாத தன்மை கொண்டது, வறட்சியை தாங்கி வளரக்கூடியது, மானாவாரி பயிர் செய்யக்கூடிய ராமநாதபுரம் சிவகங்கை விருதுநகர் மாவட்டங்களுக்கு நேரடி நெல் விதைப்புக்கு ஏற்ற ரகமாகும். வறட்சியை தாங்கி வளரும், மிதமான உயரமுடையது. இதனுடைய சிறப்பு இயல்பு என்று பார்த்தால் இது அரிசி வந்து சன்ன ரகம். தலையடி நெல்லாக 62% தரவல்லது. இதனுடைய மகசூல் பார்த்தீர்கள் என்றால் 3700 கிலோ ஹெக்டருக்கு மகசூலாக தரவல்லது. இதைத்தான் தற்பொழுது விவசாயிகள் அதிகமாக மானாவாரி பகுதிகளில் பயன்படுத்தி வருகிறார்கள். இந்த வருடம்தான் இதனுடைய வல்லுநர் விதை சீட் செயின் என்று சொல்லக்கூடிய
விதை சங்கிலியில் சேர்ந்துள்ளது. இந்த நிலையத்தின் கீழே 3700 கிலோ இந்த வருடம் மட்டும் வல்லுன்று விதையாக உற்பத்தி செய்யப்பட்டு ராமநாதபுரம், சிவகங்கை மற்றும் விருதுநகர் மாவட்டங்களுக்கு துறைக்கும் மற்றும் விதை உற்பத்தி செய்யக்கூடிய மையத்திற்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக பார்த்தீர்கள் என்றால் மிளகாய். மிளகாயில் பிஎம்கே 1 என்று சொல்லக்கூடிய பரமக்குடி 1 என்ற ரகம் இந்நிலையத்திலிருந்து வெளியிடப்பட்டுள்ளது. இது கோ 1 மற்றும் ராமநாதபுரம் குண்டு இந்த ரகங்களின் கலப்பிலிருந்து உருவாக்கப்பட்ட ரகமாகும். இதனோட வயது என்று பார்த்தால் 200 நாட்கள். இதில் முக்கியமான ஒரு சிறப்பு இயல்பு என்னவென்று பார்த்தால் கேப்சைசின் என்று சொல்லக்கூடிய செகண்டரி மெட்டபலைட்ஸ், அதாவது இரண்டாம் நிலை வளர்சிதை காரணி இதில் அதிகமாக உள்ளது. இதுதான் ஏற்றுமதிக்கு உகந்த பொருள். ஸோ இந்த இதிலிருந்து, இந்த மிளகாயின் ரகத்திலிருந்து அதிக அளவில் இந்த கேப்சைசின் என்ற இரண்டாம் நிலை வளர்சிதை காரணி பிரித்தெடுக்கப்படுகிறது. இது மானாவாரிக்கு ஏற்ற ரகம், இரவையிலும் சாகுபடி செய்து கொள்ளலாம். இது ஹெக்டேருக்கு பார்த்தீர்கள் என்றால் காய்ந்த மிளகாய் வற்றலாக 2400 கிலோ மகசூல் தரவல்லது. இது பார்ப்பதற்கு கண்கவர் நிறத்துடைய சிவப்பு நிறமாக இது முக்கோண வடிவில் இந்த மிளகாய் வந்து அமைந்திருக்கும். இந்த பரமக்குடி வேளாண்மை ஆராய்ச்சி நிலையமானது தொடர்ந்து வறட்சி தாங்கி வளரக்கூடிய ரகங்களை விவசாயிகளுக்கு வழங்கி அதன் மூலம் விவசாயிகள் நல்ல மகசூல் அடைய தொடர்ந்து பாடுபட்டு வருகிறது. மேலும் விவரம் பெற முனைவர் எஸ் முத்துராமு அவர்களை 0978882301 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். சரிங்க சரிங்க. இவ்ளோ நேரம் சிரிச்சு யாருட்டு பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தின யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800 180 1551 தொடர்பு கொள்ளவும். 14/12/2015 திங்கட்கிழமை என்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க. மிளகாய் சாகுபடியில் வெற்றி கண்ட தேனி மாவட்டம் சின்னமனூர் வேளாண்மையாளர் வி. பாலமுருகன் தரும் செய்தி. வேளாண் ஆலோசனை நேரம் பகுதியில் மாடு மற்றும் ஆடுகளை பாதுகாப்பாக பராமரிக்கும் முறைகள் குறித்து திருநெல்வேலி ராமையன்பட்டி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை பொது சுகாதாரம் மற்றும் நோய் நிகழ்வியல் துறை இணைப்பேராசிரியர் டாக்டர் கே. பாலகிருஷ்ணன் தரும் விளக்கம். வேளாண் தொழில்நுட்பம் பகுதியில் பல்வகை முறையிலான வேளாண் விரிவாக்கம் குறித்து ராமநாதபுரம் வேளாண்மை அறிவியல் நிலைய வேளாண் விரிவாக்கத்துறை இணைப்பேராசிரியர் முனைவர் எம். சாந்தசீலா தரும் தகவல் ஆகியன இடம்பெறும். நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அனைத்து பகுதிகளும் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் என நம்புகிறோம். பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியினை இணையதளம் வாயிலாகவும் பார்த்து பயன்பெறலாம். எங்களின் இணையதள முகவரி www.youtube.com/user/agriculture-chennai மற்றும் www.ddpodigai.org.in. ட்விட்டர் மற்றும் ஃபேஸ்புக் ஆகிய சமூக வலைத்தளங்களில் அக்ரி டிடி சென்னை என்ற முகவரியில் பார்த்து பயன்பெறலாம். உங்கள் கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகள் வரவேற்கப்படுகின்றன. அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி ddagri05chennai@gmail.com. வேளாண்மை குறித்த விவரங்கள் பெற www.farmer.gov.in என்ற இணையதளத்திலும் 1800 180 1551 என்ற தொலைபேசி எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் அடுத்த பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.